ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலம், டேய் அப்பா, எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நேரம் எங்க பாட்டிய திட்டிக்கிட்டே இருப்பாரு எங்க தாத்தா. உன்னையெல்லாம் போடு முன்னால் நிக்காத, உன்னையெல்லாம் வருவோம், உன்னையெல்லாம் கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம், உன்னைய கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், நீ அதெல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படியே தான் பகல் முழுவதும், பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைய. அதுதான் எனக்கு பெரிய மர்மமா இருக்கு. இன்னைக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புட்றா அப்படின்னு ரொம்ப எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. 3 வயசுல எங்க தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான், எப்படி தாத்தா 16 பிள்ள. அதுக்கு எங்க தாத்தா 3 வயசு போய் என்கிட்ட சொன்ன பதில், எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுக்கறதான் அப்படின்னாரு. கடவுள் கொடுத்தாராம் 16. நான் நம்பிட்டேன் 3 வயசுல. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விசக்கிழவனா இருந்திருக்காரு, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காருன்னு இப்ப யோசிக்கிறேன். பாட்டிய ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடாம 16 புள்ள ரெகுலர் இன்டர்வல்ல, கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வருமா, எங்க பாட்டியை ஏத்திட்டு 3வது நாள் குழந்தையோட வந்துடும் பாட்டி, திரும்ப அடுத்த 10வது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துருமா வீட்டுக்கு, வண்டிக்காரன் கூப்பிடுவான் பாட்டியா, பா அம்மா வாங்க, உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் சரியா இருக்கான், பெருசு முன்ன பின்ன ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன இருங்க வாங்க. 16 உள்ளைய எப்படியா யோசிக்கவே முடியல. எங்க பாட்டிய கேட்டா, எப்படி பாட்டி 16 பிள்ளை பெத்த, ஏன் 16 நிப்பாட்டிட்டேன்னு கேட்டா பாட்டி சொல்லுது, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரு அதனாலதான். தாத்தா பருமாவுக்கு போனா இன்னும் 17, 18, 19 போயிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு? 16 குழந்தைகள், 1-2 அவன் படுற பாடு அடாடாடாடா. அதுவும் இப்ப இருக்க நிலைமையில உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா? வெங்காயம் அது படுத்துற பாடு பாருங்க. இன்னைக்கு உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுதா? முட்டைய வந்து அவனா உருவாக்கி இருக்கான் ஒரு முட்டையன்னு பயம் புணுத்துறாங்க எல்லாம். இது வந்து கோழி விட்ட முட்டை இல்லைங்க, இது மிஷின்ல செஞ்சதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனையே செஞ்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டோம். கிராமத்து வாழ்க்கை, அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் யாங்க பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு, இந்த பவானி ஆத்து பாலத்தில் பாருங்க, காலையில் 5:30 to 6:30 இந்த ஊரில் இருக்க விஐபியில் பூரா டவுசரு கேன்வாஸோட பார்க்கலாம். எல்லாம் எங்கே போயிட்டுருப்பாங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, போய்கிட்டு இருக்கேனப்பா, ஏன் போகிறேன், போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டரு, அதான் கிளம்பி போகிறேன். வயிறு அவருக்கு முன்னால் போயிட்டே இருக்கு, இவரும் துரத்தி போகிறாரு, அதை பிடிக்க முடியல. யாரையும் அந்த யோசனை சொன்னது டாக்டர் தான், அவர் எங்க, அவரும் பின்னால வயித்த தள்ளிட்டு வராரு பாரு. யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பைய தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றார். இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுன்னா வெயிட்டு குறைக்கிறது தான். யாரை கேட்டாலும் சார் 80 கிலோ இருந்தேன் சார், 4 குறைச்சிட்டேன், 76. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன், 4 கிலோவா, எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்ல இருந்த வரலாறுலாம் சொல்லுவார். காலையில 4 இட்லி தாங்க, மத்தியானம் ரைஸை தொடுறதே இல்லை, ஈவினிங் 4 சப்பாத்தி. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன், 4 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்படியா, 4 கிலோ குறைஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வெய்யி அப்படின்னு நைட்டு உட்காந்து சிக்கனு அது இது மேட்ரு எல்லாம் வெளுத்தாங்க, திருப்பி 4 கிலோ ஏறிக்கிருச்சு. ஏத்த இறக்க ஏத்த இறக்க என்ன பொழப்பு பாருங்க, ஒரு ஆம்பளையோட பொழப்பு. ஆண்களுடைய வேதனை இப்படி இருக்குன்னா பெண்களுடைய வேதனை அதை விட பெரிய கஷ்டம். ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், துவைக்கிற கல் இதெல்லாம் இருந்துச்சு வீட்டில். கஷ்டப்பட்டு அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி எங்க அம்மாலாம் சாம்பார் வச்சாங்க. எங்க அம்மாலாம் அம்மிக்கல்ல மசாலா அரைக்கும் போது எங்க அம்மாவுக்கு வேர்க்கும். அந்த வேர்வை என்ன செய்வாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல்ல, இந்த பெருவிரல்ல வலிச்சு அப்படியே மசாலையில போட்டு இழுத்து அரைச்சிருவாங்க. அங்கே ஏசி ரூம்ல உட்காந்து மசாலா அரைக்க முடியும், அந்த வேர்வையை போட்டு தான் மசாலா அரைச்சாங்க. சாம்பாரில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கு.
எங்க அம்மாவோட வேர்வை கலந்த சாம்பாரை லியோனி 15 வருஷம் சாப்பிட்டேன், இன்ன உடம்பு நல்லா தான் இருக்கு. ஒரு தாயின் வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறியதாக சரித்திரம் இல்லை. அன்னைக்கு வந்து இயற்கையான ஒரு வாழ்க்கை. மாவு ஆட்டி தோசை சுட்டு அந்த ஆட்டுக்கல்ல அரிசியும் இதையும் ஊற போட்டு கையில் ஆட்டுற சுகம் இருக்கு பாருங்க. அந்த பாட்டியை தான் எங்கள் வீட்டில எல்லாம் மாவாட்டுங்க. மாவாட்டுறதுக்குன்னே ரெண்டு கிளவி இருக்கேன். ஒருபடி அரிசியை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள 15 வீட்டு புறணிய பேசி முடிச்சிருங்க. ஏக்கா அந்த மகாலட்சுமி மகளை கட்டி கொடுத்தாங்களே, அவ வாழ்றாளா வந்துட்டாளா? அவ முகரைக்கு வாழ்ந்து கழிச்சா, 3 பவுன் குறைச்சு போட்டாங்களாம், விரட்டி விட்டாங்க. மாவு ஆட்டுற சாக்கில் இவ்வளவு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கிளவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சி அச்சுன்னு தும்மி விட்டுருச்சு. அதுல என்னமோ மூக்குல இருந்து வெள்ளையா ஒரு 5 கிராம் உள்ள ஒளிஞ்சு மாவோட சேர்த்து ஆட்டிட்டா கிளவி. இட்லி பூ மாதிரி இருந்துச்சு. அந்த இட்லியே தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். ஒன்றும் செய்யலை. துணி துவைக்கிற மிஷினு இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின். அன்னைக்கெல்லாம் கையில் அடிச்சு துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க. அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. புள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா அவம்பாட்டுக்கு உட்காந்துருப்பேன், படிக்கட்டில் உட்காந்த மாதிரி. இப்போ 8க்கு எங்கே போகிறது? எல்லாம் சிமெண்ட் தொட்டியாட்டம் மேலேருந்து இப்படி கிளம்பி வருது. புள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா வலிக்கு ஓடிடுறேன். அம்மா எங்கம்மா இடத்த காணா? நானே 15 வருஷமாக காணா போட்டு தேடிக்கிருக்கேன், போடாங்கிட்டேன். ஆள் முகரையும் என்ன சோஃபாவா இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க, போடா அப்படின்னு. அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கான், 19 யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேலேருந்து. 8 சிமெண்ட் தொட்டியான்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த நைட்டியே நைட்டில் தான் போடணும். சில பெண்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க, எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்குது. வரிசையாக 2000 நைட்டி நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்கள். அன்பார்ந்த என்னங்கடா அது அநியாயமாக இருக்குன்னு நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்டில் போடுறதுக்கு தான். அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது, பால்காரன் தப்பு தப்பாக லிட்டரை கலந்து நஷ்டத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் பாலை. இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை விட பள்ளியோடத்துக்கு வந்திருக்கு, வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டார். படித்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து கூட வந்துருச்சு. நாங்கள் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போகிறோம், ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? அதாவது போட்டிருக்கேன்ல, ஒன்னே யார் அங்கே பார்க்க சொன்னது, வேலையை பார்த்துட்டு போன்னு.